ஓம் கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ மகாபரிவா சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். குருவடி சரணம் திருவடி சரணம். யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிடத்தின் ஸ்தங்கவேல் கவுண்டர் வழங்கும் ஜோதிட அமிர்த கலசம் என்ற தலைப்பிலே சிறப்பான ஒரு இது நான் கண்டுபிடித்ததல்ல, கண்டுபிடித்து கொடுத்தவருக்கு நன்றி வணக்கம். இறைவனால் நிறைவாக அருளப்பட்ட வளங்கள் அமுத கலசம் தரும் ஆன்மீக தெளிவு. கணவன் மனைவி பிரிந்திருந்தால் எந்த நட்சத்திரத்தில் போய் வந்து ஒரு அழைத்து பேசினா சமாதானம் ஆவார்கள்? அதாவது வந்து மேஷம் மற்றும் ரிஷபத்திற்கு இணைப்பது கிருத்திகை நட்சத்திரம் ஆகும். இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் கணவன் மனைவியை ரெண்டு பேர்த்தையும் நேரில் அழைத்து சமாதானம் பேசினால் விரைவில் சேர்ந்து பிழைப்பார்கள். அதே மாதிரி வந்து விசாக நட்சத்திரம் வரணிக்கும் பேசலாம், பேசினா கண்டிப்பாக சேர்வார்கள். அதே மாதிரி வந்து அஸ்த நட்சத்திர சிறப்பு என்ன தெரியுமா? புத பகவானுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரம். வியாபார ஸ்தலங்களிலோ, வியாபார நிறுவனங்களிலோ, வியாபார கடைகளிலோ கை போட்ட படம் இருந்த ஸ்டிக்கர் இருந்தால் வாங்கி ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு வியாபார போக்குவரத்து எல்லாம் ஜோதிடராக இருந்தாலும் சரி ஓட்டி வச்சிங்கன்னா உங்களுக்கு மக்கள் தொடர்பு நிறையா கிடைக்கும். அந்த மாதிரி புனர்போஷ நட்சத்திரக்காரர்கள் சிறப்படைகிறதுக்கு என்ன ஒரு இது? பூசம் என்றால் வளம் மற்றும் பூரிப்பு. புனர்போஷம் என்றால் திரும்ப கிடைக்கக்கூடிய வளம். அதாவது ஒரு சிரமத்திற்கு பிறகே இவர்கள் வாழ்வு சிறக்கும். புனர்போஷ நட்சத்திரத்தின் அதிதேவதை அதிதி. அதிதி என்றால் விருந்தாளி என்று பொருள். புனர்போஷ நட்சத்திரக்காரர்கள் விருந்தாளிகள். மகிழ்வித்தால் அவர்கள் வாழ்வு சிறக்கும். இப்போ நீங்கள் வந்து நோய்க்கு வந்து மருந்து சாப்பிட்றீங்க. எந்த நட்சத்திரத்தில் மருந்து சாப்பிடல, பொதுவாக அது யாராக இருந்தாலும் சரி. ஆயிலி நட்சத்திரத்தில் வந்து மருந்து சாப்பிட்டீங்கன்னா அதாவது வந்து உங்கள் நோய் வந்து சீக்கிரம் குணமாகும். அந்த மாதிரி புராணம் சொல்கிறது. பார்க்கடல் கடந்த இடம், அதாவது கடந்த இடம் பூசம். அமுதம் விழுந்த இடம் ஆயில்யம். அமுதம் விழுந்த இடத்திலே நோய் இருக்காது. அந்த மாதிரி ஆயில்ய நட்சத்திரத்தில் வந்து வைத்தியத்துக்கு மருந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நோய் காணாத போய்விடும். ஏன் நம் முன்னோர்கள் அம்மை மேலே வந்து உட்காரக்கூடாது? அது ஆண் குழந்தைகளுக்கு ஆகாது. ஆயிலி நட்சத்திரத்தினுடைய உருவம் வந்து அம்மி. அம்மி மேல் உட்கார்ந்தால் அவங்களுக்கு வந்து ஆண் குழந்தைகளுக்கு செவ்வாய் நீசமாகிவிடும், ஆண்மை அழிந்துவிடும். அதனால் வந்து ஆம்பளை வந்து அந்த அதாவது அம்மி மேலே வந்து உட்காராதீங்க. அதிர்ஷ்டத்தின் மையப்புள்ளி நட்சத்திரங்களை உருவங்களை புராணங்களில் சில உதாரணம் பார்ப்போம். ஸ்ரீ கிருஷ்ணன் பிறந்த நட்சத்திரம் ரோகிணி. ரோகிணி நட்சத்திர உருவம் தேர். மகா பலசாலியான ஸ்ரீ கிருஷ்ண பகவான் பார்த்தனுக்கு தேரோட்டி மகாபாரத போரதை நிகழ்த்தி வென்றார். பார்த்தசாரதி என்ற பட்டமும் நிலைத்தது. ஸ்ரீ ராமர் பகவானுடைய நட்சத்திரம் புனர்கோஷம். அதன் உருவம் வில் அம்பு. ராமனை தான் இலக்கணமாக நாம் சொல்கிறோம். ஸ்ரீ வாமனர் நட்சத்திரம் திருவோணம். உருவம் மூன்று பாத சுவடு. வாமனர் மூன்று அடியை உலகை அளந்தார் என்பது பிரசித்தம். ஸ்ரீ ஆஞ்சநேயனுடைய நட்சத்திரம் மூலம். மூல நட்சத்திர உருவம் வால் மற்றும் கதாயுதம். வாளால் இலங்கையை தீமூட்டினார். கதாயுதத்தால் போரில் அனைத்து எதிரி படையையும் துவசம் செய்தார். சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் திருவாதிரை. இந்த நட்சத்திர உருவம் நெற்றிக்கண் மூன்றாம் கண்ணான நெற்றிக்கண் சிவபெருமானின் சிறப்புகளில் ஒன்று. சரி, காக்கைக்கு உணவிடுவதற்கு ஜோதிடத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா?
பரணி நட்சத்திரத்திலே சனி பகவான் வந்து நேசம் அடைகிறார். அந்த நட்சத்திரத்தில் வந்து சனி பகவான் நேசம் அடைகிறதுனால சனி பகவான் தொழிலுக்கு காரகர் அவரே. தொடர்ந்து காகத்துக்கு சாப்பாடு வச்சுட்டு வந்தால் அது எந்த நட்சத்திரக்காரராக இருந்தாலும் நமது தீவினைகள் அனைத்தும் போய் தொழில் மேன்மை அடையும். நிறைய பொருள் சேர்க்கை பெற என்ன செய்ய வேண்டும்? அஸ்த நட்சத்திரம் என்பது புத பகவான் உச்சமாகும் நட்சத்திரம் ஆகும். இந்த நட்சத்திர பச்சை தேனியாகும். எனவே வீட்டில் நாம் பார்க்கும் இடங்களில் அல்லது விசிட்டிங் கார்டுகளில் தேன்கூடு படத்தை போட்டீங்கன்னா உங்களுக்கு சேமிப்பு பன்மடங்காக பெருகும். அரசு ஒப்பந்தம் கிடைக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? அரசாங்கத்தை குறிக்கும் கிரகம் சூரியன். தொழில் ஒப்பந்தம் என்பதை குறிக்கும் கிரகம் புதன். எனவே சூரியனும் புதனும் இணைக்கும் நட்சத்திரம் உத்திரம். அதாவது சிம்மராசியும் கன்னிராசியும் இணைக்கும் நட்சத்திரமான உத்திர நட்சத்திர நாளில் நீங்கள் போய் ஒப்பந்தம் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு வந்து அரசால் வந்து வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வந்து செய்யக்கூடிய தொழில் மேன்மை பெற உபயம் என்ன? குரு வீட்டையும் சனி வீட்டையும் இணைக்கும் கிரகம் உத்திராடம் மற்றும் பூரட்டாதி. இந்த நாட்களில் தொழில் முயற்சி செய்தால் தொழில் அபரிதமான முன்னேற்றம் நடைபெறும். பூராடம் நூல் ஆடாது என்று ஒரு பழமொழி உண்டு. பூராட நட்சத்திர அதிதேவதை வருண பகவான். பூராட நட்சத்திர பெண்கள் தண்ணீர் தானம் செய்ய தாலி பாக்கியம் சிறந்து விளங்கும். பங்கு வர்த்தகத்தில் ஏறுமுகமாக இருந்தால் எருதின் ஆட்டம் என்றும் இறங்குமுகமாக இருந்தால் கரடியின் ஆட்டம் என்றும் சொல்வார்கள். எருது என்பது ரிஷபராசி. ரிஷபராசி தனஸ்தானத்தை குறிக்கிறது. ஒரு அரசனின் பெருமை அவரது வாளும் குதிரையும் இந்த இரண்டும் சூரியன் உச்சமாக ராசியத்தில் மேசத்தில் உள்ளது. அதாவது அஸ்வினி நட்சத்திர உருவம் குதிரை, கிருத்திகை நட்சத்திரம் உருவம் தான் கத்தி. அரசியல் மேடைகளில் வீரவால் வழங்குவது நம் மரபாக உள்ளது. இது சூரியனின் பலத்தை அதிகரிக்கும். ஒரு ஆண் சிங்கம் பெண் சிங்கத்துடன் ஒரு நாளில் கிட்டத்தட்ட 50 முறை புணரும். அந்த சிங்கத்தை தான் காலபுருஷனுக்கு 5வது பாவமாக சிம்மத்தை வைத்தார்கள் நம் ரிஷிகள். குழந்தை பாக்கியத்தை குறிக்கும் பாக்கியமும் 5ஆம் பாவம் தான். ஜலராசி என்று நாம் கடகம் விருச்சிக மீனம் என்று கூறுகிறோம். இது காலபுருஷனுக்கு 4, 8, 12 ராசியாக வருகிறது. தண்ணீரை எப்படி ஒருவர் பயன்படுத்துகிறார்களோ அப்படித்தான் பணம் செலவு செய்வார் என்பது நமது மரபு. தண்ணீரை சரியாக பயன்படுத்தினால் 4ஆம் பாவமான சொத்தும் 8ஆம் பாவமான எதிர்பாராத தனவரமும் 12ஆம் பாவமான புதையலும் நமக்கு கிடைக்கும். ஓம் நமோ நாராயணா. அனைவருக்கும் வணக்கம். நான் போடுகிற யூடியூப் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நல்லாதருடன் மீண்டும் வீடியோ தொடரும். நன்றி, வணக்கம். சித்திசிவா ஜோதிடர் தங்கவேல் கவுடர், நன்றி, வணக்கம். இன்னும் சிறப்பு வீடியோக்கள் இருக்கின்றன.